பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பைத்தம்பருப்பு சாம்பார். பைத்தம்பருப்பு அவரைக்காய் போட்டு சாம்பார் ஒரு வாரத்தில் ஒரு நாள் வச்சுருவேன். இந்த பைத்தம்பருப்பு வெந்தாச்சு. இதில் வெங்காயம், பெருங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு காட்டியாச்சு, வேக வச்சாச்சு. வாங்க இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையானதை பார்ப்போம். இந்த அவரைக்காயோட பயன்களையும் நம்ம பார்க்கலாம். அவரைக்காய் பைத்தம்பருப்பு சாம்பார் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சாம்பார் பொடிக்கு. இது ஆல்ரெடி நான் நுணுக்கி சாம்பார் பொடி ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். இதை கேமராவில் காட்டணுங்கிறதுக்காக காட்டுறேன். ஒரு டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, மல்லி ஒரு டீஸ்பூன், அஞ்சு பச்சை மிளகாய், பட்டை மிளகாய், இது ஒரு டீஸ்பூன் எள்ளு வச்சுருக்கேன். எள்ளை சேர்த்து சாம்பார் வச்சு அரைச்சிங்கன்னா அந்த பொடியில் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு ஸ்பூன் மிளகு, ஜீரகம் சரிங்களா. இது கறி வடகம் தாளிக்கிறது கருவேப்பிலை. இது கொஞ்சம் எலுமிச்சலகா, புளி, இது தேங்காய், இது அவரைக்காய் மட்டும் போட்டு சாம்பார். அவரைக்காய்னாலும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்மளோட ஹீமோக்ளோபினை சமன் பண்ணும் காய்கறி அவரைக்காய் அப்படிங்கிறது எப்போவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். வாரத்தில் ஒரு நாள் அவரைக்காய் பைத்தம்பருப்பு போட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு சாம்பார் வச்சு கொடுத்துருங்க. இந்த வீட்டுக்கு பின்னாடியே தான் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கை மரம் இருக்குது. நான் சாம்பார் இறக்கையில் எப்போவுமே சாம்பார் வச்சா ஒரு கொத்து 100 கிராம் முருங்கை, 100 கிராம் முருங்கைக்கறியை வந்து உருவி அதில் போட்டு இறக்கிடுவாங்க. இன்னும் நமக்கு ஹீமோக்ளோபின் வந்து நமக்கு நல்ல மாதிரியாக நமக்கு கிடைக்கும். கைகால் ஹீமோக்ளோபின் நமக்கு நல்லா இருந்துச்சுனாக்க கைகால் வலி இருக்காது, இடுப்பு வலி இருக்காது, தலைமுடி கொட்டாது, நம்ம சுறுசுறுப்பாக இருக்கும், அயன் சத்து நிறையா கிடைக்கும். இவ்வளோ மேட்ரு இருக்குது இந்த முருங்கைக்கரையில். அவரைக்காய்னா ஹீமோக்ளோபினை சரி பண்ணும் காய்கறி அவரைக்காய் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வச்சுக்கது சரிங்களா. வாங்க இப்போ போய் எல்லாத்தையும் போயிட்டு நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்கி நுணுக்கி எடுத்துகிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பைத்தம்பருப்பு நல்லா வந்துட்டு, பெருங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வேக வச்சாச்சு. இப்போ இதில் அவரைக்காய் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டேன், நல்லா ஒரு கொதி வரட்டும் வாங்க. இது நல்லா சாம்பார் பொடி வறுத்தாச்சு. இதை போய் மிக்சியில் நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவரைக்காய் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புளிச்சண்ணி ஊற்றிக்கலாம், கொதிக்கிட்டு வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சுட்டு மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிட்டு இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்தோடனே அடுத்த வேலையை நம்ம செய்யலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் பொடி போட்டுட்டேன். நம்ம ஆச்சி சாம்பார் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பொடியை நம்ம யூஸ் பண்ணலாம். எந்த சாம்பார் பொடி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். கொதிக்கிட்டு வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இறக்கையில் தான் முருங்கைக்கீரையை போடணும். இப்போ போட்டுட்டு ஒரு கொதி வந்தோன்னா ரொம்ப தாளித்து இறக்க வேண்டியதான். இப்படி என்ன சாம்பார் வச்சாலும் ஒரு 100 கிராம் முருங்கைக்கீரை, வீட்டுக்கு கிராமப்புறத்துலாம் வீட்டிலே தாங்க இருக்கும். டவுன் புறத்தில் உள்ளவங்க முருங்கைக்கீரை பவுட்ரு வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சாம்பாரில் போட்டு செஞ்சிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட், தனி வாசமாக இருக்கும். குழம்பு கொதிக்கிட்டு வாங்க. இப்போ வடகத்தையும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம். சாம்பாருக்கு எப்போவுமே சாம்பாரை இறக்கி ஆஃப் பண்ணையில் தானே இப்போ தாளித்து போடணும். அப்போ தான் வாசமாக இருக்கும். செஞ்சுட்டு வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வாங்க இதோட பயன்களை நம்ம பார்க்கலாம். இப்போ அவரைக்காயோட பயன்களை நம்ம பார்க்கலாம். அவரைக்காய் வைத்தம்பருப்பு போட்டு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னாக்கா நம்ம ஹீமோக்ளோபினை சமன் செய்யும் காய்கறி அவரைக்காய்ங்கிறது எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த கன்சீவாக இருக்கிறவங்க, இந்த மாதமாக இருக்கிறாங்கள, அவங்கெல்லாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக அவரைக்காய் சாம்பார் சாப்பிடணும். பைத்தம்பருப்பு வேக வச்சு அதில் போட்டு அவரைக்காய் சாம்பார் சாப்பிட்டாக்கா அவங்க பசங்க வந்து சூப்பராக வளருவாங்க. கருவில் இருக்கிறப்பில் வந்து சூப்பராக வளருங்க சரிங்களா. தூக்கம் நன்றாக வருவாங்க. வெள்ளெழுத்து குறைபாடுகள் நீங்கம்மா. கண் பார்வை தெளிவு பெறுமா. கண்கள் குளிர்ச்சி அடையுமா. அவரைக்காய் சாப்பிடையில் வாரத்தில் நம்ம ஒரு நாள் அவரைக்காய் சாம்பார் கண்டிப்பாக வைக்கணுங்க வீட்டில். இரத்த நாளங்களில் கொழுப்பே குறைக்கிறதாங்க. தோர்ப்பு தன்மை அதிகம் உள்ள இரத்தத்தை சுத்தப்படுத்துமாங்க. வயது அதிகரிக்க அதிகரிக்க நோய் எதிர்ப்பு திறன் வந்து கம்மியாகுங்க, குறையுங்க. அவரைக்காயை வந்து சேர்த்து கொண்டாலும் எதிர்ப்பு திறன் வந்து அதிகமாகுமாங்க. கண் பாதிப்புகள் வந்து அவரைக்காய் சிறந்த மருந்தாகுமாங்க. அவரைக்காயில் கால்சியம் சத்து அதிகமாக இருப்பதால் எலும்புகள் வந்து உறுதியாகுமாங்க நம்ம எலும்பு. பொட்டாசியம் சத்து அதிகமாக இருப்பதால் இதய நோய்கள் வந்து
நம்மே பாதுகாக்கிறவாங்க. இந்த அவரைக்காய் இருமலை போக்கும், இருமிக்கிட்டே இருக்கிறாங்களா அவங்களுக்கு அவரைக்காய் சூப்பு அவரைக்காய் சாம்பார் வச்சு கொடுத்தீங்கன்னா இருமல் வந்து ஸ்டாப் ஆகிடுவாங்க. கை கால் மரத்து போகுது பார்த்திங்களா, சில பேர் சக்கரை வியாதிங்க சக்கரை வியாதி உள்ளவங்க கால் செருப்பு கழட்டுறது எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் அவரைக்காய் வந்து அடிக்கடி சாப்பிடணுங்க. மூல நோய் குணமாகுமாங்க, ஞாபக சக்தி அதிகரிக்குமாங்க, சிவப்பணுக்கள் அதிகரிக்குமாங்க, புற்றுநோய் செல்களை அழிக்குமாங்க. வாரத்து 2 முறை சேர்த்துக்க சொல்லி டாக்டர்லாம் பரிந்துரைக்கிறாங்க. அவரைக்காயை வாரத்தில் 2 முறை நம்ம அவரைக்காயை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னாக்க பிராணவாயு அதாவது சுவாசம் பாதை பிரச்சனை இல்லாமல் நமக்கு சுவாசம் வந்து நல்லா அருமையாக இருக்கும். ஆஸ்மா உள்ளவங்களாம் மூச்சு திணறாங்க பார்த்திங்களா, அவங்களாம் அவரைக்காய் அடிக்கடி சேர்த்துக்க சொல்லி சொல்கிறாங்க. ஆஸ்மா உள்ளவர்கள் வாரத்தில் 2 முறையாவது அவரைக்காய் சாப்பிட சொல்லி சொல்கிறாங்கங்க. பைத்தம் பருப்புவே ஞாபக சக்தி உள்ளத பருப்பு தான் சரிங்களா, அவரைக்காய்க்கு ஞாபக சக்தி உள்ள திறன் கொண்டு அவரைக்காங்க. இது ரெண்டையும் வாரத்தில் ஒன்று உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு வச்சு சாம்பார் வச்சோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு சாப்பாடை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. உணவே மருந்துங்கிறத எப்போவுமே மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மலாம் இந்தியர்கள், எந்த நோயை கண்டு நம்ம பயப்பட வேண்டியதில்லை, எந்த வைரஸை கண்டு நம்ம அஞ்சவும் வேண்டியது, எல்லாமே நம்ம அஞ்சாரப்பட்டியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மருந்தெல்லாம் பயப்படக்கூடாது. நம்ம கொரோனாவை பாருங்கள், நம்ம விரட்டி அடிச்சிட்டோம், கொஞ்சம் கொஞ்சம் தான் அங்கே சீனெல்லாம் மறுபடியும் லாக்டவுன் போட்டாங்க பாருங்கள். நம்ம இந்தியாவில் வந்து கம்மியாக தான் இருக்குது, அதை கட்டுப்படுத்துகிற இதனால தான் இருக்குது சரிங்களா. வந்து என்னோடய சேனலை வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ரைட் சைடில் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை அழுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. பாய், என்னோடய சேனலை பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாரத்தில் ஒரு நாள் அவரைக்காய் சாம்பார் அவரைக்காய் மட்டும் போட்டு சின்ன வெங்காயம் நிறையா உரிச்சு போட்டு வாரத்தில் ஒரு நாள் அவரைக்காய் சாம்பார் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்க உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண் பார்வை தெளிவு பெறும், சுவாசக்கோளாறுகள் நீங்கும், ரத்தத்தை சுத்தம் பண்ணும். இவ்வளோ மேட்ரு இருக்குது அதில் சரிங்களா. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.